பட் மற்றதில் இதாக இருந்தாலும் அவர் வயசில் சின்னவர். மச்சான் வந்து பேரர்ஸ் வந்து அவரும் என்னோட வயசானவர் தான். படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்சம் மட்டும் டைட் பண்ணி காமிப்பார், அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் இறக்கி விட்டேன். ஆனால் தைரியமாக இறங்கியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி அவர் 100 படம் பண்ணணும். இவ்வளோ நாங்கள் திருட்டு சைடில் பார்க்காதங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விஷால் சார் வந்து 30ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர் நிமிந்து நிற்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அனைத்து ஊடக பெருமக்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் அனைத்து என்னை விட பெரியவர்களுக்கும், இல்லை என்னை விட கஸ்தூரிராஜா அவங்க வந்து என்னை விட ரொம்ப 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 சின்னவர் வயசில். பட் மற்றதில் இதாக இருந்தாலும் அவர் வயசில் சின்னவர். மச்சான் வந்து பேரரசு வந்து அவரும் என்னோட வயசானவர் தான். சரி சின்னவர் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு கம்மி தான் வயசு. அப்புறம் அவருக்கு எவ்வளோ வயசு தெரில. என்னோட வயசு 28, இப்போ போன ஏப்ரல் 28 64 வயசு. இல்லை அவங்க பின்னாடினு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வயசை சொல்லிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் பேரரசு அரைக்கு இதை விட வயசு ஜாஸ்தின்னு சொல்லலான்ட்டு. சரி நான் சொல்லவே நீங்கள் சொன்னது அங்கே வரைக்கும் கேட்டுச்சு மைக்கில். சரி எனவே இந்த வந்து இந்த படம் இசையை வெளியிட்ட விழாக்கு எனக்கு வந்து நான் டெல்லியிலேருந்து இப்போ தான் வந்தேன். வந்தவுடனே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இந்த நம்ம அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எனக்கு வீட்டு கூட போகல, அப்படியே வந்தேன். இந்த ஆடியோ வந்து என்னால் பார்க்க முடியல, இப்படி இருந்தாலும் எல்லாம் பேசுகிறத போது பார்க்கும்போது இது வந்து ஒரு ரொம்ப நல்ல படமாக ஒரு யூத் டீம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டைரக்டரு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் அவர் தான் ஹீரோ போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அப்படி நிற்கும் போது ஆம்சை தூக்கி சும்மா அந்த MGR படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்சை மட்டும் டைட் பண்ணி காமிப்பார், அம்மா டைட் பண்ணி ஆம்சை வச்சுருந்தார். சரி அப்போ இவர் தான் ஹீரோனி பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க இவர் தான் டைரக்டருங்க அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, ஒரு டைரக்டர் நல்லா எக்ஸஸ் பண்ணி எல்லாம் வந்திருக்காருன்னா அப்புறம் பின்னாடி ஹீரோ நடிக்கிறக்கே இப்போ ஒரு முழு மூச்சா அந்த அவர் தம்பி ஹீரோவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்லும்போது பார்த்தேன் நான் ஆம்சைலாம் தூக்கிட்டு போனேன், அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் இறக்கி விட்டேன். ஏன்னா அவர் பெரிய ஆம்சா இருக்குது அப்படின்னாரு. கதைக்கு தேவையான கரெக்டான ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டராக வந்து இவருக்கு ஒரு ஆக்ஷன் படம்னா ஓகே, அதனால் அவருக்கு வந்து அந்த நம்ம தம்பி ஹீரோவுக்கு வந்து கரெக்டான கேரக்டர் இவர் தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அழகான ஒரு தமிழ் முகமாக இருக்குது, நல்லா வரணும் அவர், தமிழில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவருக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி சாங்கு பேசும்போது சொன்னாங்க, சாங்கு ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காருன்னு இசையமைப்பாளர்கள். ஏன்னா இசை நாயகன் இன்றைக்கி அவர் தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நாயகன், அவரும் வந்து பெருசாக நிச்சயமாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மற்ற டெக்னீஷியன் அத்தனை பேருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களும் டீம். ஏன்னா அவங்க சொல்லும்போது எல்லாம் என்ன சொன்னால் எங்கள் டீம் வந்து யூத் டீமாக வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வெற்றி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பணமோ காசோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீம் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அதெல்லாமே ஹீரோ சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, எங்கள் நண்பர்கள், எங்கள் கடவுள், எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நன்றி உள்ளவர் வந்தாலே அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நான்லாம் மனசார வாழ்த்துவேன். நிச்சயமாக அவர் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறது நான் திருப்பி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் வந்து துணிஞ்சு பண்ணியிருக்காரு, துணிகரம் அப்படின்னு துணிஞ்சு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வர பெரிய சப்போர்ட்டாக இருக்கார். ஏன்னா அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து நிறையா சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குற இப்போ கண்கண்ட தெய்வம் மாதிரி இருக்கார். அவரே வந்து சொல்லும்போது அந்த படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க சார், ஏன்னா அவர் ஆனால் தைரியமாக இறங்கியிருக்கார். ஏன்னா இந்த மாதிரி அவர் 100 படம் பண்ணணும், அதனால் இந்த படம் நிறையா மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் திருட்டு சைடில் பார்க்காதங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ கூட விஷால் சார் வந்து 30ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து இதுக்கு ஒரு டீமாக தயார் பண்ணி நம்ம வந்து திருட்டு விசிடி மட்டும் இல்லாமல் இணையதளம் எதில் வந்தாலும் சரி அதை எதிர்த்து, ஏன்னா பல கோடி போட்டு அவர்கிட்ட கேட்டேன், டைரக்டர் ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கோம், கேட்டேன் எவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணிங்கன்னே, 65 நாள் அப்படின்னாரு. 65 நாளுங்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான செலவாகும், எவ்வளோ செலவு பண்ணிப்பா புதுமுகத்தை வச்சு அந்த பணத்தை போட்டு தியேட்டரை போட்டு எடுக்கணும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து செயலாளர் திரைப்பட தயாரிப்பாளர் சேர்ந்த செயலாளர் இருக்கனால எனக்கு வந்து அந்த வலி தெரியுது என்ற வந்து டெய்லி சொல்லும்போது அந்த வலி இருக்குது. நான் தான் அதான் ஒரு ஐடியா பண்ணேன், கேபிள் டிவிக்காரங்கள கூப்பிட்டு பேசினேன்னா பேசும்போது அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 கோடி பேர் படம் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. நான் அதில் கூட கொஞ்சம் பணம் வாங்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்போது அதில் வந்து ஒரு 40-50 லட்சம் ரூபா வந்துருச்சுன்னா தயாரிப்பாளர் நிமிந்து நிற்பாங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ டிவிலெலாம் கூட இப்போ மொத்தமாக கொடுக்காம ஒரு ஷோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிவியில் போட்டாங்கன்னா இன்னொரு அடுத்த வாரம் இன்னொரு டிவியில் போடலாம் அப்படிங்கிற நிறையா டிவியில் போயிட்டு தயாரி அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லா வந்துச்சுன்னா தயாரிப்பாளர் படம் எடுக்கிறவங்க எப்படியும் வந்து கஷ்டப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க.
இப்போ எல்லாருக்கும் என்ன கஷ்டங்கிறது நான் டெய்லி ஒரு 10 பேராவது நான் பார்த்து பேசும்போது என்ன கஷ்டம் என்ன மன வலிமைங்கிற மன வலிங்கிறது தெரியுது. அந்த வழியெல்லாம் இல்லாமல் துணிகரம் வந்து மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னே உங்கள் மூலமாக உங்கள் கைத்தட்டு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழ் வாழ்க, தமிழன் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம்.